ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரம்பிக்கலாமா சேனல். நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம், நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா பொரட்டாசி தழு போட்டிருந்தோம், அதை தான் நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாயசத்துலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாயசத்துக்கு சேமியா நெய் போட்டு வறுத்து வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். இது தண்ணி கொதிச்சிட்ருக்கு, அதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த சின்ன பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நான் தாளிப்புக்கு ரெடி புளிசாதத்துக்கு ரெடி பண்ண போகிறேன். புளிசாதத்துக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு தாளிப்பு போட்டு புளி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட போகிறேன். அந்த பெரிய பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நான் அரிசி வந்து ஒரு கிலோவுக்கு கூட போட்டிருக்கேன். அதுக்கு தான் அந்த பெரிய பாத்திரம் தண்ணி கொதிச்சிட்ருக்கு, ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த ஸ்டவ் ஃப்ரீயாக தானே இருக்குது. இதில் சுண்டலை போட்டுருவோம், வெந்துட்டுருக்கோன்னு சொல்லிட்டு அதையும் போட்டுட்டேன். இன்றைக்கி ரெசிபி என்னவாக இருக்க போதுனா புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், சுண்டல், வடை, சக்கரை பொங்கல், இதுதான் இன்றைக்கி ரெசிபி. இப்போ சக்கரை பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா அரிசியும் சிறுபருப்பும் போட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ தண்ணி கொதித்ததும் அதையும் நான் அரிசியும் போட்டுட்டேன். பாயசம் சக்கரைலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி திராட்சை மட்டும் போட்டு தாளித்து கொட்டிப்பேன். புளி சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா புளிக்கரைசல் ரெடி ஆயிடுச்சு. ஜிஆர்பி புளியாவரை பொடி மட்டும் போட்டுட்டு இந்த புளிக்கரைசலை போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு சாப்பாட்லேயே தயிரையும் இந்த தாளிப்பையும் போட்டு கலரி மூடி வச்சுட்டோம். தயிர் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. தீக்ஷிதா தான் தயிர் சாதம் ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா லெமன் சாதத்துக்கு லெமன் புழிஞ்சு எடுத்துட்டேன். சூடாக இருக்க சாப்பாட்டில் புழிஞ்சு எடுத்துப்பேன். தாளிப்பு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து சாப்பாட்டில் எடுத்து கொட்டிக்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த சாப்பாட்டில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பாட்டை மிக்ஸ் பண்ணி வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டேன். இப்போ லெமன் சாதமும் ரெடி. இப்போ வெல்லம் கொட்டிக்கலாம். எல்லாம் கொட்டிக்கலாம். இப்போ பொங்கல் வந்து நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ நான் பொடிச்சு வச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன். நாங்கள் தண்ணி எடுத்து சேர்க்க மாட்டோம், இப்படி தான் சேர்ப்போம். இப்போது இதை சேர்த்துக்கலாம். எனக்கு அளவெல்லாம் தெரியாது, நான் ஒரு கை குண்டா தான் போடுவேன். சைடில் வெள்ளம் வந்து வாயில் போயிட்டே இருக்குது. தீக்ஷிதா வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே உள்ளே விட்டுக்கிட்டே இருக்கிறா வெள்ளத்தை. இன்னொரு கை வருது, அந்த கை ஆகுதுன்னு பாருங்க. வெள்ள திருடுவர்கள் இவங்கெல்லாம், சாரி திருடிகள். ஓகே, இப்போ இது மெல்ட் ஆன பிறகு நம்ம முந்திரி திராட்சை தாளிச்சு கொட்டிட்டா பொங்கலும் ரெடி. கிச்சன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. முடிஞ்ச பிறகு எனக்கு இது ஏற கட்டுறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும் போல். பசங்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் வடையும் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. உருளைக்கிழங்கு குக் பண்ணிக்கிட்டே அப்படியே மாவுக்கும் போட்டுட்டேன். அதுவும் மாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வாங்க பார்க்கலாம். சக்கரை பொங்கல், வடை, இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ரெடி. நெக்ஸ்ட்டு இது லெமன் சாதம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது புளி சாதம். இது சுண்டல், தயிர் சாதம். நெக்ஸ்ட்டு பாயாசம். இதை பார்த்தீங்கன்னா தீக்ஷிதா தான் வைப்பேன்ட்டு ஒரே ஆடம். அந்த அம்மா வைக்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் பவர் கிடைக்கும், பார்த்து பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.